அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு வழியாக நாங்கள் எல்லாம் உம்ரா கிளம்பிட்டோம். நான் சானு பர்கத்து இஸ்மாயிலு அப்புறம் நம்ம இந்திக்கார ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காரு புதுசாக. ஒரு வழியாக நாங்கள் எல்லாம் அப்பாயின்மெண்ட்லாம் போட்டு இன்றைக்கி உம்ரா கிளம்பிட்டோம். அதெல்லாம் ஃபன் பண்ணிட்டே போகிறோம் நாங்கள்லாம். இஸ்மாயிலுக்கு வந்து ரொம்ப நாளில் கனவு உம்ராக்கு பண்ணணுன்ட்டு. ஆல்ரெடி சானு ஒரு உம்ரா பண்ணிட்டான், நான் ஒரு பத்து டைம் உம்ரா பண்ணிட்டேன். இந்த காபாவோட என்ட்ரன்ஸு, காபா பள்ளி வாசல். இஸ்மாயிலுக்கு ஃபஸ்ட் டைம்னால ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கான். என்னடா இத்தனை நாள் நம்ம டிவிலேயும் ஃபோன்லேயும் தான் பார்த்தது, இப்போ நம்ம நேர்லேயே போய் பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லா, ஒரு வழியாக பக்கத்தில் வந்தாச்சுங்க, காபா பக்கத்தில் வந்தாச்சு. அல்ஹம்துலில்லா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துக்கு வரணும்னு எனக்கு மிகப்பெரிய கனவு. எனக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு முஸ்லீம்களுடைய கனவும் இது ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துக்கு வரணுன்னு எனக்கு அல்லாஹ் வந்து எனக்கு இந்த இடத்துக்கு வரத்துக்கு ஒரு ஜும்மாவோட ஃபஜர் பாங் கேளுங்க. ஒரு வழியாக ஃபஜர் தொழுவு முடிஞ்சிடுச்சுங்க. முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் வெளியில் வரோம். வெளியில் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு டீயை குடிக்கலான்ட்டு எல்லாம் நல்லா போயிட்டுருக்கோம். வெளியில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம், லட்சக்கணக்கான பேர், எத்தனை பேர் இங்கேருந்து வந்திருக்காங்க தெரியல. மலேசியாவிலேருந்து, இந்தோனேஷியாவிலேருந்து, இந்தியாவிலேருந்து, பங்களாதேஷ், பாகிஸ்தான், எத்தனை லட்சக்கணக்கான பேர் வந்திருக்காங்க பாருங்கள். இப்படி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு கூட்டத்தை. அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு விடிஞ்சிரும். விடிஞ்சுன்னு எப்படி வியூ பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் டைம் உம்ரா பண்ணனால என்னால் எதுவுமே அதிகமாக வீடியோஸ் எதுவும் ஷூட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு பெரிய விலாகாக இந்த மக்காவோட விலாக் நான் எடுத்து போடுறேன். நாங்கள் அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு முட்டை அடிச்சுட்டு முடி இறக்கிட்டு நாங்கள் எல்லாருமே வெளியே கிளம்பிட்டோம். டக்லா டக்லா டக்லா.